Hi friends, welcome to Mercy Vlog. And சிறுதானியத்தை வச்சு இன்னைக்கு ஒரு ரெசிபி பண்ணலான்னு இருக்கேன். அதாவது ராகி, கம்பு, சோளம், சாமை, குதிரவாளி, வரகு, திணை இதெல்லாம் தான் சிறுதானியம். அதில் கொள்ளு, எள் அதெல்லாம் கூட அடங்கும். பட் இதில் வந்து ராகியில் வந்து மற்ற தானியத்தை விட 10 மடங்கு கால்சியம் இருக்குது. கம்பு, சோளம், சாமை எல்லாத்துலேயுமே இரும்பு சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது. நான் இன்றைக்கி வந்துட்டு குதிரவாளியை வச்சு, நான் இதுதான் குதிரவாளியோடைய அந்த செடி. நம்ம ஊர்லெலாம் ரொம்ப அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த குதிரவாளி வந்து இங்கே எல்லா தமிழ் கடைகள்லையும் இங்கே துபாயில் எங்களுக்கு கிடைக்கும். என்னோடய மக வந்து இந்தியாவிலேருந்து வரும்போது ஒரு பாக்கெட் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாப்புல. ஸோ அதை வந்து ஒரு 1.5 கப்பு, இந்த கப் அளவில் ஒரு 1.5 கப்பு எடுத்து தண்ணியில் ஊற போட்டுடணும். ஒரு 1.5 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ் ஊற போட்டுடணும். அதில் ஒரு தக்காளி சாதம் செய்யலான்ட்டு இருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தக்காளி வேணும், ஒரு 3 தக்காளி, 1.5 கப்புக்கு 2 தக்காளி, சின்ன தக்காளினா 2 தக்காளி போதும். நான் கொஞ்சம் பெரிய தக்காளியை எடுத்தேன், 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கேஷ்யூஸு, இஞ்சி, கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா. குக்கரில் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டேன். நெய் ஊற்றிட்டு அதோட கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிட்டு நல்லா வதங்கின பிறகு, நல்லா சூடு ஆன பிறகு கடுகும் கடலப்பருப்பும் போட்டு அதோட கொஞ்சம் உளுந்தும் பருப்பும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கடலைப்பருப்பு கொஞ்சம் வேகத்துக்கு லேட் ஆகலாம்னாலும் முதல்ல கடலைப்பருப்பை போட்டு கொஞ்சம் உளுந்து பருப்பு போட்டு, அதுக்கப்புறம் நான் நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் இருந்துச்சு, வெங்காயத்தை போட்டேன். அதுக்கு நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு அடுத்து அது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு அதோடைய வெங்காயத்தோடைய இஞ்சி, அப்புறம் பூண்டு எல்லாத்தையும் போட்டுட்டேன். இந்த காய்ச்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கின பிறகு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினது வதங்கணும் வரைக்கும்போது நல்லா ப்ரௌன் கலர் ஆன வரைக்கும் நல்லா வதக்கி வச்சோம்னா வதங்கணும். இந்த குதிரவாளி வந்து ரொம்ப நிறைய டிஷஸ் செய்யலாம். உப்புமா பண்ணலாம், தோசை கூட 1/4 கப்பு உளுந்து ஊற போட்டு தோசை செய்யலாம். அப்புறம் இந்த வெங்காயம் வந்து வதங்கின பிறகு கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த புதினா கொஞ்சம் அதை எல்லாத்தையும் போட்டுருவேன். நல்லா வதங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் இந்த தக்காளியை ரொம்ப சின்னதாக வெட்டி வச்சுருந்தேன். இந்த தக்காளி எனக்கு வேணும்னா தக்காளி நம்ம அரைச்சி கூட போடுவோம். நான் சொன்னேன் அரைச்சி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இது நல்லா வெங்காயம், இந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட்லாம் போடக்கூடாது. இஞ்சி பூண்டு டேஸ்ட் போட்டிங்கன்னா அது வந்து வேறு மாதிரி டேஸ்ட் பண்ணுவோம். சும்மா கொஞ்சம் ஒரு ஒரு 5 பூண்டு, ஒரு இஞ்சி கொஞ்சம் இஞ்சி வேணுன்னா இப்போ சேர்க்கலாம், இல்லாட்டி கூட இல்லை. தக்காளியை போட்டு நல்லா தக்காளி வதங்கணும், ரொம்ப நல்லா வதங்கணும். இன்னும் தக்காளி வந்து அப்படியே நல்லா மசிஞ்சிடணும். அந்த வதக்கிறதுல வந்து நல்லா அந்த ஆயில் வந்து நல்லா மேலே வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டேன். 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாக பொடி, அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுருணும். அதையும் நல்லா வதக்கணும். வதக்கினப்போ அந்த மசாலா உடைய வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருணுங்க. அது நல்லா வதங்கணும். வதங்க பிறகு அந்த எண்ணெய் எல்லாம் வந்துடும் மேலே. அந்த எண்ணெய் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் காயப்பொடி, பெருங்காயப்பொடி கொஞ்சம் ஒரு 2 பிஞ்சு போட்டால் போதும். அப்புறம் அந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா அந்த ஆயிலெலாம் மேலே வந்துருச்சு பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு அப்புறம் அந்த நம்ம ஊரை வச்சு அந்த சாமை அந்த குதிரவாளி வச்சு பாருங்கள், நல்லா கழுவிடணும். நல்லா கழுவி தண்ணியெல்லாம் எடுத்துட்டு
ஏற்கனவே நான் வந்து இதுக்கு உண்டான தண்ணி 1/2 கப்பு சிறுதுரவாளிக்கு நான் 3 கப்பு தண்ணி ஊற்றினேன். கரெக்டாக 3 கப்பு தண்ணி, 3 கப்பு தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம தக்காளியிலேருந்து வர தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த தக்காளியிலேருந்து வர தண்ணி இருக்கிறதுனால இந்த 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி, அப்போ ஒரு அரைக்கு ஒரு 1 கப்பு, ஸோ 3 கப் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சுட்டேன். ஒரு கரெக்டாக ஒரு 2 விசில் வந்தால் போதும். ஏற்கனவே ஊற வச்சிடணும் பாருங்கள். சப்போஸ் அப்படி நீங்கள் ஊற வைக்கலைன்னா 3 விசில் வச்சிடணும், தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுட்டு 3 விசில் வச்சிடணும். நான் என்ன பண்ணேன், 2 விசில் வச்சுட்டு அப்புறம் அந்த கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த குதிரவாளி வந்து நிறைய ஊட்டச்சத்து இருக்கும்போதில் நீங்கள் வந்து என்ன விதமான ரெசிபி கூட நீங்கள் செய்யலாம். ஈவன் கஞ்சி வச்சு குடிச்சிடலாம். குதிரவாளி வெறும் கஞ்சி தண்ணி ஊற்றி ஒரு கப்பு குதிரவாளிக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றி 1/4 கப்பு பாசிப்பருப்பு அதோட மிக்ஸ் பண்ணி நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் இந்த கேஸு ரிலீஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையாகவே என் மருமகள் அப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்தேன், அவள் சாப்பிட்டு அவள் சொன்ன ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாப்பில். நீங்களே செஞ்சு பாருங்கள், ரொம்ப உடம்புக்கு நல்லது. சோறு ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து ரைஸு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஊட்டச்சத்தான தானியங்கள் நவதானியங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஈஸியாக எல்லா கடையிலையும் கிடைக்குது. கம்பு, சோளம் எல்லாம் ஊற வச்சு நாங்கள் வந்து சோறு எங்கள் ஊரில் இருக்கும்போது சோறுலாம் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த தக்காளி சாதம், குதிரவாளி டொமேட்டோ ரைஸ், தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குக்கரில் வச்சிங்கன்னா 10 மினிட்ஸில் முடிச்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நீங்கள் வந்து இந்த கொரோனா டைமில் எல்லாம் சேஃபாக இருங்க. இந்த நுரையீரலுக்கான நான் ஒரு டிப்ஸு கொஞ்சம் கொடுத்துருக்கேன், அது பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், அது சாப்பிட்டு பாருங்கள். காட் பிளெஸ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.